அது கண்ட விசுவாசத்தை விட காணாத விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த நாலு பெருமக்களும் அது வந்து அது மாதிரி திருநாவுக்கரசையும் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அப்பொழுது மகன் பெரிய திருநாவுக்கரசை, அதே மாதிரி வந்து சுந்தரான சமத்தான் மயிலாப்பூரியே பூப்பாவை எழுதியிருக்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சுந்தர திரு அவிநாசில ஒரு குளத்துல ஒரே நேரத்தில் முதலில் வாய் அகப்பட்ட ஒரு மகனை வந்து எழுப்பினார். அப்பேற்பட்ட அருள் வளமும் படைத்த ஆண்டவர் நமக்கு வந்து இந்த தேகம் நீடிக்கணும், வாயம் நீடிக்கணும் என்ற ஒரு உண்மையை சொல்லவர்கள் தான் நமக்கு பெருமான். இந்த தேகம் வந்து அழியக்கூடிய தேகம் அல்ல, அழியாதவர்கள் வந்து அழியக்கூடிய தேகத்தை அழியாத ஒரு ஆர்வத்திற்காக உண்மையை சொல்லவர்கள் தான் பெருமான். அதனால வந்து நான் சொல்லிட்டு பெருமான் வந்து ஒளிவடம் பெற்றார்கள். சுத்த தேகம், பிரணவ தேகம், குறிப்பாக வந்து உரிமை பகுதிகளில் அருமையான கருத்துக்களை எல்லாம் எல்லாரும் படிக்கக்கூடிய எளிய தருளதான் சாமி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சங்கத்தின் வாங்குற ஒரு செய்தியை சொல்லி இவரை 27ஆம் தேதி அடிக்கு 29ஆம் தேதி அடிக்கு ஆந்திர காங்கிரஸ் சபையிலும் அதே மாதிரி அவையிலும் வாரந்தோறும் உணவு கொடுக்கிறார். அதே மாதிரி கோம்பனை பகுதியில 200 பாடியர்களுக்கு தொடர்ந்து வந்து ஐயா அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். வடலூரையும் ஒவ்வொரு மாத பூசந்தோறும் அந்த 1000 பேருக்கு உணவுப்படுத்திக்கின்ற ஒரு அருளாளர் ஐயா வந்திருக்காங்க. அவர் தான் அந்த 29ஆம் தேதி மந்தை வழி சுகம் பிரயாணம் நடத்துறாங்க. அந்த அழைப்புகள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறோம். வாய்ப்புகளுக்கு கலந்துகிற ஒரு செய்தியும் அதே மாதிரி ஆகஸ்ட் 12ஆம் தேதி தீபம் மரக்கடை சார்பாக வேலை செய்யல இந்த மாதிரி ஒரு அருமையான ஜீவகாந்தி விழா நடைபெறுகிறது. அதிலும் வாய்ப்புகளுக்கு அவர் கலந்துகின்ற ஒரு செய்தியை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நமது சென்னை மாவட்டத்துடைய தலைவர் பெருசண்முகம் ஐயா அவர்களுக்கும் நமது ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் அவரை பத்தி முதலே சொல்லவர்கள் சொல்லிட்டாரு. அது மாதிரி என்ன சொல்லல காலப்படி அதே மாதிரி நம்முடைய வைரக்கட்ட ஐயாவுடைய மகன் ஐயா கந்தசாமி அவர்களுக்கு நன்றி சொல்றோம். அதாவது கம்பர் வந்து 1001 சொல்லுவாங்க. 1001 யாருன்னு கேட்டீங்கன்னா சீதக்காதை வள்ளல். அவர் எழுந்த ராமாயணத்தை ஒவ்வொரு 100 பாடல்களுக்கு ஒரு பாடல்களும் அவர் ஆதரிச்ச சீதக்காதை பத்தி கம்பர் பாடினாராம். அது அரங்கேற்றம் பண்ண சத்துல பரமனை பத்தி பாடக்கூடிய இடத்துல வந்து நரண பத்தி சொல்றாருன்னா அந்த 100 பாடல்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்படின்னா 1000 பாடல்கள் அனுமதிக்கிறாங்க. அது மாதிரி 1000 பாடல்களுக்கு 100 பாடல்களும் அவர் வந்து அனுமதிக்கிறாங்க. அப்ப கம்பன் தன்னுடைய அந்த நம்ம ஐயா வந்து 100இல் 1 அல்ல 1001 தான் அதை தேசினாலும் அதே மாதிரி நம்ம ஐயா அவர்கள் வந்து நமது அறநிலையத்துறை அமைச்சர் ஆரம் வீரப்பனுடைய அறநிலைக்குரிய பிஏ ஐயா அவர்கள் அரசு பிஏ டெப்டி செக்ரட்டரி. நான் வந்து ஒரு சாதாரணமானவன், ஒரு அவரு ஐயாவுக்கு தெரியாது. ஒரு திருவண்ணூர்ல திருவி திருவடி ஒரு இடத்துல வந்து திருவள்ளுவர் நகர்ல தகவல் படிச்சுட்டாங்க 1985ஆம் வருஷம். அப்ப நான் சொன்னேன் ஐயா எனக்கு அடுத்த வாரம் மதுரா இருக்கிற கல்யாணம், நீ கூட வந்து அறுவடை படிக்கணும்னு நான் சொன்னேன். அவரு அதாவது எவ்வளவு உச்சத்தில் அங்க இருந்த ஒரு நேரம் நான் யாருமே ஒரு தெரியாது. நான் என்னுடைய திருமணம் நடக்கிறதுக்கு போயிட்டா முன்னாள் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வராங்க. அந்த 4 பேர் யாரும் கேட்டீங்கன்னா இறந்து போன நம்ம கமலகண்ணன் ஐயா, அதே மாதிரி உமாவதி ஐயா, அதே மாதிரி சண்முக ஐயா, அந்த ராமச்சந்திரன் ஐயா, அவங்க 4 பேருமே வந்து எனக்கு அகவல் படிச்சு அவங்க வந்து போனாங்க. அப்பாங்க ஒரு யார் அவங்க ஒரு சாதாரணமா இருந்தா அப்ப அவங்களுக்கு நான் நன்றி கட்டப்பட்டிருக்கையா. அடிக்கடி கொடுத்து பேச வச்சு கொடுக்கும்
செல்வம் நோயற்ற வாழ்வும் நுகரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க 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 என்று வளம் பெற வாழ்க என்று பெருமான் திருபுவங்கள் அன்பருக்கு சொன்ன வாழ்க்கையை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. அறிப்பெறும் ஜோதி, அறிப்பெறும் ஜோதி, அறிப்பெறும் கட்ட அறிப்பெறும் ஜோதி. வாங்கிதான் வாங்கி வாங்கி அவர் அவர் தான் இருக்கிறார் அவர்